இவன் நாலு கால் ஆடுவான் டேய் இங்க வாடா என்னமோ நாலு கால்ல ஆடுவியாமே ஆமா ஆடுற இப்போ போய் ரெடி பண்ணனும் போய் ரெடி பண்ணிட்டு வா சரி फायर मारे आनडा दे मचा पीटीडा என்னது ஃபயரா மூஞ்சிகளை பார்த்தா தேஞ்சி போன டயர் மாதிரி ஏண்டா 3 வருஷமா இங்கே காலத்தை ஓட்டிட்டீங்க போய் பச்சி உருப்பட பாருங்கடா போங்கடா போங்கடா ஆமா இவனுக்கு 4 கால் இருக்குது அப்ப मार्कशीट நல்லா மார்க்ஸ்டா என் கூட வா ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் எவ்ளோ காலேஜுக்கு ட்ரை பண்ணேன் மார்க் ரொம்ப லோவா இருந்ததனால ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்க தயவால எனக்கு சீட் கிடைச்சது என் லைஃப் லாங் உங்களை மறக்கவே மாட்டேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் வரேன் சார் இட்ஸ் ஓகே மா இது ஒண்ணு மேட்டரே கிடையாது ஆனா ஒண்ணே ஒண்ணு நீ கண்டிப்பா டியூஷன் வந்தே ஆகணும் ஓகே சார் நல்லது இல்ல சார் நீ போமா நீங்க செய்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சார் என்ன சொன்னே சார் இவனே தப்பானா 90% மார்க் எடுத்திருக்கான் அந்த பொண்ண விட இவன் அதிகமா மார்க் எடுத்திருக்கான் சார் அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு இவனுக்கு ஏன் சார் சீட் கிடைக்கல ஏய் இவன் அட்மிஷன் டேட் முடிஞ்ச பிறகு வந்திருக்கான் பா இத போய் எதுக்கு என்கிட்ட கேக்குற ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி சார் பணம் போடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மொறுபடி சீட் இவனுக்கு தான் சார் கிடைக்கணும் ஆனா அந்த பொண்ணுக்கு சீட் கிடைச்சிருக்கு சார் அது உங்க ரெக்கமெண்டேஷன்ல இது என்ன சார் நியாயம் சரண் இது ஒரு சம்பந்தமில்லாத விஷயம் இதல நீ தலையிடாத எது சார் சம்பந்தமில்லாத விஷயம் ஒரு நல்ல படிக்கிற பையனுக்கு சப்போர்ட் பண்றது தப்பா சார் திரும்பவும் சொல்றேன் காலேஜுக்கு வந்தமா படிச்சமா போணுமானு இரு தேவையில்லாத விஷயத்தை தலையிட்ட அப்புறம் ஊன் சீட்டுக்கு பதிலா அவனுக்கு சீட் கொடுத்துருவேன் அது என்னால முடியும் பீ கேர்ஃபுல் நீ கவலைப்படாத சரி நான் இத பத்தி பிரின்சிபல் கிட்டயே பேசுறேன் ஏய் என்னடா சொல்றாரு அந்த ஆளு இவர் பேச்ச சரியில்லடா இவர பத்தி கண்டிப்பா பிரின்சிபல் கிட்ட சொல்ல போறேன் டேய் அவசரப்படாதடா வில்வநாதன பொறுத்த அளவுக்கு இந்த காலேஜ்ல பவர் அதிகம்னு எனக்கு தெரியும் இப்போதைக்கு எதுவும் வெச்சுக்க வேண்டாம் பொறுமையா இந்த மேட்டர் டீல் பண்ணிக்கோ ஓகே